திருப்பூர் வடக்கு மாவட்டத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரச்சார யாத்திரையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அரசியல் அற்ப லாபத்திற்காக திமுகவும் காங்கிரசும் வைக்கக்கூடிய பொய்யான அவதூறு குற்றச்சாட்டுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுடைய முகமூடியையும் கிழித்தெறிந்து வருகிறோம். ஒன்றும் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த காலங்களில் மக்களை திசை திருப்புவதற்கு, குறிப்பாக மாணவர்களை திசை திருப்புவதற்கு நீட் தேர்வை பற்றிய அச்சத்தை அதிகப்படுத்தினார்கள். அந்த அச்சம் தேவையற்றது என்பதை எங்களுடைய யாத்திரையின் மூலம் பல இடங்களில் பிரச்சாரம் செய்ததன் விளைவாகவும் இன்றைக்கு மாணவர்களே மிக அழகான முறையில் புரிந்து கொண்ட அடிப்படையில் நீட் தேர்வு அவசியம் என்ற அந்த கருத்து தமிழகத்தில் மேலோங்கி இருக்கிறது. அதனால் நீட் தேர்வு சம்பந்தமாக அவர்கள் வைத்த வாதங்களை முறியடித்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஹிந்தியை திணிக்கிறது என்று தவறான பிரச்சாரத்தை திமுக தொடர்ந்து பரப்பியது. அதற்கு எதிராகவும் எங்களுடைய யாத்திரையில் பல்வேறு பிரச்சாரங்களை எதிர்வாதங்களை நாங்கள் வைத்தோம். அந்த அடிப்படையில் ஹிந்தி ஒரு மொழியாக அவசிய தேவை என்பதை தமிழக மக்கள் ஏற்கனவே புரிந்திருக்கிறார்கள். ஹிந்தி மொழியை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய திமுக குடும்பம்தான் பல சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை ஹிந்தி கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஹிந்தி மொழி என்பது அவசியம். ஏனென்றால் 50 கோடி மக்களுக்கு மேல் இன்றைக்கு ஹிந்தி மொழியை பேசக்கூடிய ஒரு நாடாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தமிழர்கள் ஒரு மொழியாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹிந்தி மொழியை திணிக்கப்படாது என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் மீண்டும் மீண்டும் பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இருந்தாலும் கூட இவர்கள் ஹிந்தி திணிப்பு என்று சொல்லி சந்திக்கு வந்ததினால் எந்த ஒரு பயனையும் திமுக அடையவில்லை என்பதை எங்களுடைய யாத்திரையில் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இவர்களுடைய மத்திய அரசுக்கு எதிரான எல்லா வாதங்களும் முனைமழுங்கி போன பிறகு இப்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் மசோதா என்பது விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய மசோதா. அந்த மசோதாவையும் இப்பொழுது இவர்கள் குறை சொல்லுகிறார்கள். ஆனால் வேளாண் மசோதாவை பொறுத்தவரை பாரத பிரதமர் தெளிவுபடுத்தியிருக்கிறார், குறைந்தபட்ச ஆதரவு விலை நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோன்று அரசு கொள்முதல் செய்யக்கூடியது எந்த நேரத்திலும் நிறுத்தப்படாது, கொள்முதல் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோன்று மாநிலங்களுடைய அந்த சந்தை வியாபாரத்தை இந்த சட்டம் தடுக்காது, சந்தைக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை தான் இது தடுக்கும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். குறிப்பாக விவசாயிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி எங்கு வேண்டுமானாலும் தங்களுடைய பொருட்கள் இருக்கலாம், இடைத்தரகர்கள் தேவையில்லை, கமிஷன் ஏஜென்ட்கள் என்று சொல்லி விவசாயிகளை பிழியக்கூடிய கடந்த கால நிகழ்வுகள், அதனால் விவசாயிகளுடைய தற்கொலை தொடர்ந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் உணர்ந்து விவசாயிகளுடைய நலனை காப்பதற்காக பாரத பிரதமர் அவர்கள் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோன்று நரேந்திர சிங் டோமர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய விவசாய அமைச்சரும் தெளிவுபடுத்தியிருக்கிறார், விவசாயிகளுக்கு மறுமலர்ச்சிக்கான திட்டம் என்று. இந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசை தொடர்ந்து இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். ஆனால் விவசாயிகள் தெளிவுபட்டிருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் ஏற்பாட்டில் ஒரு சில நபர்கள் பச்சை துண்டுகளை மேலே போட்டுக்கொண்டு தங்களை விவசாயிகளை கொண்டு நாடகமாடி மத்திய அரசை எதிர்ப்பதாகவும் மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இவர்களை போன்ற தவறான நபர்களை விவசாயிகள் வேடத்தில் எதிர்கட்சிகள் தவறான முறையில் மக்களை வழிநடத்துகிறது என்பதை பாரத மக்கள் புரிந்திருக்கிறார்கள். மத்திய அரசு எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது. நிச்சயமாக இது ஏழைகளின் நலன் காக்கும் அரசு. பாரத பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு குடிமக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தவறான பிரச்சாரங்களை தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு அரசியல் லாபத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த முன்னேற்றத்தை தடுப்பதற்காக திமுக செய்யக்கூடிய வாதங்களை எங்களுடைய யாத்திரையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவோம். பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று மகத்தான ஆட்சியாக தமிழகத்தில் யார் மாநில முதல்வர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக திகழும். அதையும் எங்களுடைய யாத்திரையை மக்களுக்கு தெளிவுபடுத்தும்.